இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களை கழுவி ஊத்தாதீங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை தி ஸ்டிச்சஸ் மேட் இன் மட்ராஸ். தன்னடக்கத்தின் மாமான்னு சொல்லிட்டு யாராவது கூப்பிடும்போது அது ஒரு தனி இதுதான். எது வேணாலும் ஓகேங்க, எனக்கு இந்த மாமான கூப்பிட பிடிக்கவே பிடிக்காது. வைஃப் அடி வாங்கிருக்கீங்களா அவரு? எனக்கு அது அதெல்லாம் பப்ளிக்ல சொல்லணும். கையில மட்டுமா உன் குத்தமா என் குத்தமா யார நான் குத்தம் சொல்ல. ஃபேமிலி சைடு இந்த ஆடியன்ஸ் சைடு கேட்டேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைட் நிறையா இருப்பாங்க. ஆக்சுவலாக பிரவீன் மினட் சார், ரியோ, உங்கள் குடும்ப ஃபேமிலி இருக்கும் இல்லையா? ஸோ அதில் விஜய் டெலிவிஷனில் ஒரு அவார்ட், ஸோ அந்த மாதிரி அந்த அவார்ட் மூமெண்ட்ஸ்லாம் அது எப்படி? கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருந்தது. எல்லாரும் வந்து எஸ்எம் பொறுத்த வரைக்கும், சரவணன் மீனாட்சி பொறுத்த வரைக்கும் என்ன, அவங்க இன்னுமே அப்படி தான் பார்க்குறாங்க. பாப்புக்குட்டியாக தான் பார்க்குறாங்க. பேசும்போதும் பாப்புக்குட்டி எப்படி இருக்கு அப்படி தான் கால் பண்ணி கேட்பாங்க யாராக இருந்தாலுமே. அந்த ரிலேஷன் அவங்க முன்னாடி வந்து நான் அவார்ட் வாங்கினது, ப்ளஸ் என்னோட ஃபேமிலி மாதிரி தான் அவங்களை இப்போ வரைக்கும் பார்க்குறேன், எப்பவுமே பார்ப்பேன். அது எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த பாண்ட் வந்து என் லைஃப் லாங் கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப இமோஷனலாக இருந்துச்சு. ஓகே, இப்போ அவங்களுக்கு எமோஷனலாக இருக்கலாம், உங்களுக்கு அதை விட இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஒரு பெரிய ஸ்டாண்டி வந்து ஒரு அவார்ட் வாங்குறது உண்மையாலுமே ஆக்சுவலாக இந்த அளவுக்கு ரெகக்னேஷன் கிடைச்சதே வந்துட்டு காட்ஸ் கிரேஸ் தான். இது டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஆடியன்ஸும் ஏற்றுக்குவாங்க அப்படின்ட்டு. அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு பெரிய ரெகக்னேஷனாக எல்லார் முன்னாடியும் வந்துட்டு ஒரு அவார்ட், பெஸ்ட் பட்டிங் கப்பல் அப்படின்னு ஒரு அவார்ட் கொடுக்கும்போது ஆக்சுவலாக அந்த டைமில் அந்த மூமெண்ட்டில் வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறது எப்படி பேசுறது கூட தெரில. ஓகே, ரொம்பவே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் ஒரு ஆர்டிஸ்டாக நான் ஆன்ஸ்க்ரீனில் வந்து அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக. சிரிக்கிறீங்க? இப்படிதான் அடிக்கடி பண்ணுவாங்க. கேரக்டர் வெளியே வந்துருங்க. இப்ப பவித்ரா தாங்க இருக்கு. அதனாலதான் இப்படி பைத்திய மாதிரி சிரிச்சுட்டு இருக்கேன். மலதா இருந்தா இப்படி இருக்கவே மாட்டேன். சாந்தமான பொண்ணு மாதிரி. தெரியும் தெரியும். பவித்ரா கொஞ்சம் அராத்து பாத்துக்க மாமா. ஏன் சோ யா, அது அந்த டைம்ல வந்து ரொம்ப அது வேர்ட்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு சந்தோஷம் இருந்தது அந்த டைமில். ஃபஸ்ட்டு ஒரு ரெகக்னேஷன் இவ்வளோ தூரம் கிடைச்சதுக்கு மக்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அண்ட் எங்கள் ப்ராஜெக்ட் இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு எங்கள் கொண்டு வந்த பர்சன் மிஸ்டர் சந்த்ரு ப்ரோ, அவருக்கு பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் கதிர் சார், ஃபஸ்ட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு எது பண்ணாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்து இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்து பண்ணி கொண்டு வந்து எனக்கு அப்படி அந்த ஊர் ஸ்லாங்ல அப்படியே பேசு. எது வேணாலும் ஓகேங்க, எனக்கு இந்த மாமான கூப்பிட பிடிக்கவே பிடிக்காது. ஏங்க? எனக்கே கல்யாணம் ஃபியூச்சர் ஆனா ஆனா மாமான மட்டும் கூப்பிட கூடாதுன்னா. ஏய், ஓபனர் தான் அடியதுக்கு இப்படியா? ஆனா அது என்ன ஆனா? கேளுங்க ஃபுல்லா அப்படி கூப்பிட கூடாதுன்னு ஒரு ரூல்ஸே வச்சிருக்கேன். எனக்கு ஏதோ அது பிடிக்காது மாமா. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. முறைக்கிறாரு? ஏன் முறைக்கல? ஏன் பார்த்தேன் அது பிடிக்காது மாமா. தெரியாது, யாருக்குமே தெரியாது எனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு. பிடிச்ச விஷயத்தெல்லாம் நம்மளால நடிச்சுட்டு இருக்க முடியாது. அவங்க என்ன குடுக்கறாங்களோ அதை நடிக்கிறதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். சோ அங்க போயிட்டு எனக்கு இது பிடிக்காது, நான் பண்ண மாட்டேன் அப்படி என்னால சொல்ல முடியாது. பட் பர்சனலா கேக்குறதுனால எனக்கு பிடிக்காது மாமான்னு சொல்ல பிடிக்காது. சோ இதுல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, மாமா டயலாக் கொடுக்காங்க மிஸ் டைரக்டர் ஆஃப். ஐயோ, இன்டைரக்டா லிட்டில் டாக்ஸ் மூலமா சொல்லிக்கிறாங்க, அதை நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். அதானே இப்போ என்ன சொன்னேன் நான், நடிக்க வந்துட்டா நடிப்பேன் தானே சொன்னேன். அதான் நான் சொல்றேன், பர்சனல் லைஃப்ல பிடிக்காத மாமான்னு கூப்பிடுறது. ஸோ இனிமேல் பாத்துங்க கொஞ்சம் பவித்ரா சொல்லிட்டாங்க அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு இப்படி உங்களுக்கு பழகமா போறது வீட்லயே அந்த மாதிரி மாமா இல்ல அப்படி இல்லையா? நோவா? இல்ல, அந்த மாதிரி எல்லாம் பழக்கல. பட் மாமான்னு சொல்லிட்டு யாராவது கூப்பிடும்போது அது ஒரு தனி ஃபீல் தான். அது ஒருத்தர் கூப்பிட்டா போறாரு, எல்லாருமே அப்படி கூப்பிட்டா அந்த அதெல்லாம் போகாதீங்க. ஹலோ, அது வேற இது வேற அது வேற. ஏய், நான் அந்த லெவல்ல திங்க் பண்ணல. நான் கேர்ள்ஸ் வந்து கூப்பிட்டா மாமா மாமா கூப்பிடுறேன், அவங்க வேற லெவலுக்கு போயிட்டாங்க.
புரியுதா இப்போ? இதுதான் பவித்ரா. ஏ இப்படி வச்சு செய்யறாங்க இதெல்லாம் கம்மிங்க. அராத்துன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆனா இதை நான் கேட்டே ஆகணும், செட்டுக்கு வந்தேன் ஒரு மாதிரி சைலண்டா சாந்தமா ரெண்டு பேரும் ஷூட் பண்றீங்க, ஆனா எப்படி இப்படி? அதான் சொல்றல, மலர் வேற, பவித்ரா வேற, வெற்றி வேற, திரவியம் வேற, கெரியர் வேற, பர்சனல் லைஃப் வேற. இப்போ நீங்க என்ன பர்சனல் லைஃப்ல புயல் வேற, காற்று வேற, நெருப்பு வேற, சூரியன் வேற, அந்த மாதிரியா? மழை வேற, மழை வேற, அப்படிதான். அப்படி ஓகே, இன்ட்ராக்ஷன் அதே மாதிரி கொஞ்சம் ஓரங்க. ஒரு சின்ன கேம், லாஸ்ட் கேம் என்னன்னா வந்து இதை நான் கை வச்சுப்பேன், ஒரு நிமிஷம் அடிங்க, யார் ஃபர்ஸ்ட் அடிங்க? நீங்க அடிங்க. ஆ ஆள் பார்க்கதாப்பா சாந்தமா இருக்கீங்க, முரட்டடியா இருக்குது. ஓகே, இப்போ நான் கேள்வி கேட்பேன், யார் வந்து என் கையை அடிச்சு ஃபர்ஸ்ட் பதில் சொல்றீங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஒரு எட்டு கேள்வி இருக்கும். அடிக்காமலே சொல்லிடலாமே. ஈரமான ரோஜாவை சீட்ல சோத்து முட்டை யாரு? யாரு? தன்னடக்கம். இதுலயும் தன்னடக்கம். ஏன் அவ்வளவு சாப்பிட்டுட்டே இருக்கீங்களா? ரைஸா சாப்பிட மாட்டேன், சிப்ஸ் அந்த மாதிரி. ஓ, நான் ஒரு டயட்னு சொல்லுவீங்க நினைச்சேன். சாக்லேட் அப்படி எல்லாம் நிறைய சாப்பிடுவேன். ஓ, அந்த மாதிரி. ஓகே, அடுத்து. அந்த வாய் சும்மாவே இருக்காது, ஒண்ணு பாடணும் இல்ல சாப்பிடணும் இல்ல தூங்கணும். அச்சா, பாடு பாடி பாடி கேட்டே அவனு பிரதர், நீ கேட்டே கேட்டே அவனு பிரதர், கடைசி முடிவு கேட்டே பாடி கேட். எல்லாரும் கட் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு தனியா பாடி காட்டுறேன். வாட்ஸ்அப்ல கூட பாடி காட்ட தயவு செஞ்சு விட்டுருங்க, வேணாம். எனக்கு அதுல கேட்க முடியாது, இல்ல கேட்டா முடிச்சா உட்டு ஆடியோ எதுலயுமே கேட்க முடியாது. ரெண்டு பேர்ல யாருக்கு ஃபேன்ஸ் அதிகம்? ஐயோ, ஏன் வந்துட்டு போயிட்டீங்க? எனக்கு நிஜமாவே தெரியாது. பட் எல்லாத்துக்கும் சிங்க் ஆகுது இல்ல, மெண்டல் கேட்டுச்சு அதான். இப்படி வைஃப் கையில் அடி வாங்கிருக்கீங்களா பிரதர்? எனக்கு அதெல்லாம் பப்ளிக்ல சொல்ல கையில மட்டுமா சப்பாத்தி போய் செய்யும் போது. ஈரமான ரோஜாவி சீரியலுக்கு காம்படிஷன்னா விஜய் டிவில எந்த சீரியல் சொல்லுங்க? இந்த பேர்ல எந்த பேர் வேற லெவல் ரொமான்ஸ்? ஆப்ஷன் இருக்கு, ஆப்ஷன் இருக்கு. வேற லெவல் ரொமான்ஸ், ராஜா ராணி, சரவணன் மீனாட்சி, ஈரமான ரோஜாவே. மூணு ஆப்ஷன்ல வேற ராஜா ராணி. நீங்க ராஜா ராணி. ஏன் அவங்க தான ரியல் கப்பிள்ஸ், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரவணன் மீனாட்சி ரியல் கப்பிள் இல்லையா? செந்தில் சுஜா. அவங்களோட எபிசோட் நான் பார்த்தது இல்ல பெருசா.
இல்லை பட் ரொமான்ஸ் வைஸ் இவங்க தான் ராஜாராணி தான். ராஜாராணி செம்பா காம்பினேஷன் கரெக்டாக இருக்கு. இல்லை இல்லை அதே மாதிரி அதாவது நான் ஏன் சொல்ல வரேன்னா அந்த ரொமான்ஸ் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கிறதுனால அவங்க ரியல் பேராகவே மாறி இருக்காங்க. ஓ ஓகே அதிகமாக ஜெயிச்சு தான் பிரதர் டேர் உங்களுக்கு மனசில் ரெண்டு டேர் உங்களுக்கு ஆப்ஷன் எதுவும் இருக்கலாம். டேரா டர்றான்னு தெரியல ஒத்துக்க முடியாது. தண்ணி வாயில வச்சுட்டு ஒரு பாட்டு போனோம் போய்கிட்டேன். அவர் தண்ணி வச்சு பாடினாதான் அப்படி இருக்கும். நான் தண்ணி வைக்காம பாடினாலே அப்படிதான் இருக்கும். அப்ப அது கேட்டே ஆகணுமே. அவங்களே வந்து அந்த விஷயத்த மறந்து இருந்தாங்க. வாலண்டியரா போய் என்ன பாட்டு பாட போறீங்க? நமக்காக ஒரு பாட்டா மெர்சல் விஜய் மாதிரி கையை தட்டி விட்டார். எப்பொழுது தெரிக்க போகிறது ஒரு பாட்டு நீங்க பாடுங்க. ஒரு பாட்டை பாடியே தீர வேண்டும் நீங்க. எங்க குத்தம்தான், எங்க குத்தம்தான், பாடு சொன்னது எங்க குத்தம்தான். குத்தமா ஏன் குத்தமா யார நான் குத்தம் சொல்ல பச்சை பசுஞ்சோல பாடி வந்து இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.